சபை தேவ ஜனங்கள் குடும்பங்கள் சந்திக்கிற இன்னொரு ரகசிய ஆயுதத்தை நாம் கவனித்துக் கொள்ள வேண்டும். இது 17 வாக்கியத்தில் எழுதப்பட்டிருக்கிறது, வாசிங்க பார்க்கலாம். அப்பொழுது பிரதான ஆசாரியனும் அவனுடனே கூட இருந்த சதுசேய சமயத்தார் அனைவரும் எழும்பி பொறாமையினால் நிறைந்து, பொறாமைன்னு சொல்லுங்க, பைபிள் சொல்லுது பொறாமையோ என்றால் எதிர்த்து நிற்கத்தக்கவன். பொறாமைன்னு சொல்லுங்க, வளர்ச்சியை காணும் பொழுது, முன்னேற்றத்தை காணும் பொழுது, வித்தியாசத்தை காணும் பொழுது, பெருக்கத்தை காணும் பொழுது, நிச்சயம் நீ பொறாமையை எதிர்கொள்ள வேண்டியது வரும் என்று கர்த்தர் சொன்னார். அல்லேலூயா. ஏன்னா நம்ம எதிர்பாராம உன்னை சந்தித்தோம்னா நம்ம பதட்டப்படுவோம். ஏற்கனவே நம்ம ஓகே இதுதானா பிரச்சனை, இதுதானா, ஏற்கனவே தான் இது தெரியுமே அப்படின்னு நம்ம ஆல்ரெடி நம்முடைய மைண்ட் நம்முடைய சூழல் ப்ரிப்பேரா இருக்கும்னா இந்த பிரச்சனைகள் உங்களை ஒன்றும் செய்ய. ஆண்டவர் இயேசு கூட அப்படித்தான். ஆமென். யோவான் 16 ஒன்றாவது சொன்னதுபடி, நீங்கள் இடரல் அடையாதபடிக்கு, நீங்கள் இடரல் அடையாதபடிக்கு இவைகளை உங்களுக்கு சொன்னேன். இயேசு 15 சொன்ன காரியத்தை எல்லாம் ஏன் சொன்னாரா? நீங்க பிரச்சனைகள் வரும் பொழுது இடறிடப்படாதடா. யாராவது உங்களை தப்பா பேசும் பொழுது என்னத்த விசுவாச வாழ்க்கைன்னு நீ இடறிடப்படாது. அதனாலதான் பொறாமையை வரும்னு சொல்லிவிடுத. நீ ஊழியத்தில் ஆர்வமாய் செயல்படும் பொழுது, தரிசனத்தோடு உன்னை இணைத்துக் கொள்ளும் பொழுது, கர்த்தருடைய ஆசீர்வாதத்தின் வாய்க்காலுக்குள்ளே நீ இறங்கி செயல்பட ஆரம்பிக்கும் பொழுது எரிச்சல் எழும்பும், பொறாமை உன்னிலிருந்து எழும்பத்தான் செய்யும். நீ அந்த நேரத்தில் பொறாமையோ என்றால் எதிர்த்து நிற்கத்தக்கவன் யார்? அது கொடுமையா இருக்கும், நீ எதிர்பாராத விதத்திலே இருக்கும். அந்த நேரத்தில் ஐயோ இப்படி வரும்னு நான் நினைக்கலையே, இப்படி எல்லாம் பேசிவிட்டாங்களே ஆண்டவரே, இப்படி நான் வரும். ஏய், இதெல்லாம் வரும்னு உனக்கு தெரிஞ்சிருக்கணும். இதெல்லாம் வரும், இதுதான் ஒளியம், இதுதான் ஆவிக்குரிய வாழ்க்கை. ஆசீர்வாதம் வரும் பொழுது இதெல்லாம் வரும், சேர்ந்துதான் வரும். இதை நீ தெரிஞ்சிருக்கணும். தெரிஞ்சாதான் நிக்க முடியும், தெரிஞ்சாதான் உன் வாழ்க்கையில நிக்க முடியும், தெரிஞ்சாதான் உன் தரிசனத்தை நிறைவேற்ற முடியும். தெரிஞ்சாத்தான் இதை நீ தெரிஞ்சாத்தா இப்பவுமே பிரிப்பேர் ஆயிடணும் ரைட்டு ஆண்டவர் ஆசீர்வதிப்பேன் இருக்கார் வித்தியாசம் வரும்னு சொல்லியிருக்கார் விடுதலை வரும்னு சொல்லியிருக்கார் ஒரு பெருக்கத்தை தருவேன்னு சொல்லியிருக்கார் பட் இதெல்லாம் வரும் பொழுது கொஞ்சம் பெறாமல் பொறாமை தலை தூக்கும்படி ஊழியம் வேண்டாம் ஆவிக்குரிய வாழ்க்கை வேண்டாம் ஜெப ஜீவியம் வேண்டாம் இனி இந்த வேலை வேண்டாம் இந்த பிசினஸ் வேண்டாம் இந்த கடை வேண்டாம் இந்த வியாபாரம் வேண்டாம் இனி இந்த சபை வேண்டாம் இந்த முடிவுக்கு நீ வந்துடப்படாது. அதனாலதான் ஆண்டவர் சொல்ற, நீ இடறாதபடிக்கு நான் இதை உங்களுக்கு சொல்லுகிறேன். இந்த பொறாமை எப்படியெல்லாம் இந்த ஆதி திருச்சபை சந்தித்தது, ஆதி திருச்சபை ஜனங்கள் சந்திச்சாங்கன்னு கூட நீங்க படிக்கணும். இந்த பகுதியில 17-18 பகுதியை வாசிக்கும் பொழுது, ஆமென், அப்போஸ்தலரை பிடித்து பொதுவான சிறையிலே வைத்தார்கள். அப்ப பொறாமை என்ன செய்து தேவ ஜனங்களை சிறைப்படுத்த முற்பட்டது. நல்ல கவனிங்க, ஒருபுறம் தேவ கிருபை, ஒருபுறம் ஆமென் தோத்திரம் தேவ கிருபை இருந்தாலும், அமை சுதந்திரமாக்கப்பட்ட விடுதலையான ஒரு ஆவிக்குரிய வாழ்க்கை இருந்தாலும், பொறாமை என்ன செய்து தெரியுமா? தேவ ஜனங்களை, ஜப ஜீவியத்தை, ஆவிக்குரிய வாழ்க்கையை, ஆமீன் தோத்திர மகிழ்ச்சியை, குடும்பத்தை மறுபடியும் சிறைப்படுத்த முற்படுகிறது. பொறாமை சிறைப்படுத்த முற்படும். எல்லாரும் இந்த வார்த்தையை சொல்லுங்க. 5:33 வாசிக்கும் பொழுது வேதம் மிக தெளிவாய் சொல்லுகிறது. 33 வாசிக்கும் பொழுது இந்த பொறாமை என்ன பண்ணுது தெரியுமா? அவர்களை கொலை செய்யும்படி யோசனை பண்ணுது. பொறாமை முதல்ல சிறைப்படுத்தணும்னு ஆசைப்படுது, ரெண்டாவது இவனை அழிச்சிடணும், இவனை கொலை செய்திடணும், இவனை சாகடிச்சிடணும். ரெண்டாவது பொறாமை என்ன செய்துங்க? அவர்களை கொலை செய்வதற்கு முற்படுகிறது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். மூன்றாவது பொறாமையினுடைய பின்விளைவுகளை பாருங்க. 40 படிங்க. 40 வரும் பொழுது, ஆமீன், அப்போஸ்தலர்களை வரவழைத்து அவர்களை அடித்து, அவ்வளவுதான், அவர்களுக்கு விரோதமாய் தாக்குதல் நடத்த முற்படுகிறது.
பொறாமை என்ன செய்யுது? சிறைப்படுத்த முற்படுது, கொலை செய்ய முற்படுது. அப்புறம் கவனிங்க, தாக்குதல். அதே நாளாம் வசனத்தை நம்ம படிக்கும் பொழுது, ஆமென், பேசக்கூடாது என்று அவர்களை கட்டளையிடுகிறது, சில காரியங்களுக்கு தடை செய்ய முற்படுகிறது. சிந்திக்கிறீங்களா நான் சொல்றது? சிந்திக்கிறீங்களா? அப்ப எதெல்லாம் சிறைப்படுத்தப்படுகிற? ரெண்டு, மரணத்தை கொண்டு வர எத்தனைக்கிற? மூன்று, தாக்குதல் நடத்துகிற திட்டங்கள். நான்கு, தடை செய்ய முற்படுதல். எல்லாரும் இந்த வார்த்தையை சொல்லுங்க, தடை செய்ய முற்படுதல். நீ எடுத்துக்கொள்ளுகிற முயற்சிக்கு விரோதமாய் தடை செய்ய முற்படுதல். அந்த வார்த்தையை சொல்லுங்க, நம்ம செய்கிற தரிசனத்திற்கு தடை, வேலைக்கு தடை. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், அல்லேலூயா சொல்லுங்க, அல்லேலூயா. ஒரு ரெண்டு ஒரு வாரத்துக்கு முன்ன ஒரு பிள்ளை வேலை செய்கிற இடத்துல ஒரே பிரச்சனை. உடனே அவனுக்கு, அம்மா இவ்வளவு பிரச்சனையா இருக்கு, வேலையை விட்டுடலாமான்னு நினைக்கிறேன். இதுதானே பிசாசு விரும்புறான், இதுதான பிசாசு விரும்புறான். உன் வாயிலிருந்து இந்த வார்த்தையை வர வைக்கணும், இந்த வேலை வேண்டாம். எத்தனை காலம் அழுதுருப்பேன் இந்த வேலைக்கு, எத்தனை காலம் அழுதிருப்பேன் இந்த ஊழியத்துக்கு, எத்தனை காலம் அழுதிருப்பேன் ஆண்டவரே என்னை பயன்படுத்தும் நீ, எத்தனை காலம் அழுதிருப்பேன். இன்னைக்கு உன் வாயாலேயே அது எனக்கு வேண்டாம்னு சொல்ல வச்சிட்டான் பாத்தியா, அந்த எரிச்சல், அந்த பொறாம சொல்ல வச்சுட்டு பாத்தியா, அதான் இதுதான் அவனுக்கு வேணும். அந்த தடையை கொண்டு வரணும். இனி அவன் செய்யக்கூடாது, இனி அவன் போக கூடாது, இனி அவன் ஊழிய செய்யக்கூடாது, இனி அவன் பிசினஸ் செய்யக்கூடாது, இனி இந்த பயணம் அவன் போக கூடாது. தடை. பைபிள் அழகா சொல்லுது, இது பொறாமையின் பிரதிபலிப்பு என்பதை மறக்காத. நீ இதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணாத மாட்டிக்கிடுவான், இதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணாம மாட்டிக்கிடுவான். அதான் நீங்க எப்பவுமே புரிஞ்சுக்கணும். அடுத்த ஒரு வார்த்தை சொல்லுகிறேன், நீங்க கவனிங்க. 41 படிங்க, அவருடைய நாமத்திற்காக அவர்களை அவமானம் அடைவதற்கு. பொறாமை என்ன செய்துச்சு? அப்ப பொறாமையின் பிரதிபலிப்பை பாரியா, பொறாமை தெய்வ பிள்ளைகளை 4 பேர் முன்னாடி அம்மே என்ன செய்யுமா? அவமானப்படுத்துமா? அப்ப நம்ம ஒரு இடத்துல அவமானம் வந்த உடனே, இவன் இதை பண்றான் பாரு, ஐயோ இப்படி வந்துருச்சு, டேய் பொறாமை எனக்கு விரோதமா செயல்படுது. ரைட்டு, இது ஏற்கனவே கர்த்தர் சொன்னார், நீ இடராமல் இருக்கும்படிக்கு இதை உனக்கு சொல்லுகிறேன். நீ வளர்ச்சியை காண்பாய், உனக்குள்ளே ஒரு மாற்றம் இருக்கும், உன்னால் செய்ய முடியாத அளவிற்கு நன்மைகளை உன்னுடைய வாழ்க்கையிலே தருவேன். ஆனா இதே நேரத்துல உனக்கு விரோதமாய் இந்த ஆயுதங்கள் எழும்பும், அதை மறந்துடாதே. அன்னைக்கு ரைட், ஏற்கனவே 1 தேதி கத்தர் சொல்லிட்டார், ஏற்கனவே பிப்ரவரி மாசம் 1 தேதியில கத்தர் சொன்னார், ஏய் அவமானப்படுத்துவாங்கன்னு சொன்னார். ரைட், இதெல்லாம் தெரியும்டா. அல்லேலூயா. ஏற்கனவே வேலை செய்கிற இடத்துல அவமானம் வரும்னு கத்தர் சொன்னார், அதனால நான் சுதாரிச்சுக்கிட்டேன். இயேசுவின் நாமத்தில் இந்த பொறாமையின் ஆவியை இப்பொழுது கடிந்து கொள்கிறேன் என்று சொல்லுவாய். ஆனால் அந்த நிமிஷத்திலே அந்த சத்துருவின் ஆயுதம் செயலற்று போ. என் தேவனாகிய கர்த்தர் இந்த நாளிலே மிக தெளிவாய் உனக்கு சொல்லுகிறார். அல்லேலூயா. ஆமென். ஏசாயா 60 அதிகாரத்திலே சொல்லப்பட்டபடி, உன் மேல் காணப்படுகிற வெளிச்சம் அநேகரை உன்னிடத்தில் கொண்டு வரும், அது கனத்துக்குரிய ஒரு மேன்மையாக இருக்கும். அதே நேரத்தில் வளர்ச்சி வரும் பொழுது பொறாமை என்கிற ஒன்று உன் அறை வீட்டுக்குள் எழும்புவதை காண்பாய். நீ இவர்களா என்று சிந்தித்து பார்க்க முடியாத அளவிற்கு அறை வீட்டுக்குள் இருந்து எழும்புகிறதை காண்பாய். மறுபடியும் பரிசுத்த ஆவியானவர் சொல்லுகிறார், உன்னோடு கூட மிக பழகி நெருக்கமாய் இருக்கிறவர்கள் பொறாமையின் சொற்களை, பொறாமையின் பிரதிபலிப்பை மொழிவதை, அவர்கள் வாயிலிருந்து பொங்கி எழுவதை உன்னால் உணர முடியும். ஆனா இன்றைக்கு பகல்வேளை கர்த்தர் சொல்லுகிறார், நான் இவை எல்லாவற்றுக்கு ஒரு முடிவை வைத்திருக்கிறேன்.